கம்பம், போடி, ஊட்டி, கொடைக்கானல் இந்த ஏரியாவில் வந்து ஏகப்பட்ட இடத்தை எடுத்துருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு தார் அது நம்ம அர்ஷா காசில் வந்து பார். வணக்கம். திருப்பூர் ஸ்ரீ அர்ஷா காசர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கண்டென்ட்லையும் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, கோல்டு காயின் ஆஃபர் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கோல்டு காயின் கொடுத்து நம்ம திருப்பூர் ஸ்ரீ அர்ஷா காசு மட்டும் தான் கார் வாங்கினீங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிராம் ஒரு கிராம்லாம் கிடையாது, காப்பவுண்ட் காயின்ஸ் எப்பவும் போட கொடுத்துட்டு இந்த ஜூன் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வாங்கின யாராக இருந்தாலும் அரை கிராம் மோதிரம் வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். குலுக்கல் மொழியில் போடலாம். அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே கிடையாது, கம்பல்சரி எந்த கார் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் ஒரு அரை கிராம் கோல்டு காயின். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் ஒரு ஜீப்பு, ஜீப்பை பற்றி அதிக பேர் ரொம்ப பேர் தெரியாது, அதெல்லாம் ஓல்டு வண்டி, அதோடய பவர் என்னன்னு தெரியாது. இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த வண்டி எப்படி போச்சு, எப்படி பறந்துச்சு, ரெண்டு வீலில் ஓடிச்சா, நாலு வீலில் ஓடிச்சா, எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நானே எதிர்பார்க்கல, ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் ஆச்சு. கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு ஹெவி ஸ்ட்ராங்கான ஒரு வண்டி, நம்ம எப்படி நினச்சி திருப்போம் அப்படி ஓட்டலாம் அந்த வண்டியை. கிட்டத்தட்ட நாங்கள் டிராஃப்டெல்லாம் பண்ணியிருப்போம். வண்டியோட டயரும் சரி, கிரிப்பு அந்த மாதிரி, அதோடய புள்ளிங் வேறு மாதிரிங்க. நீங்கள் வந்து இப்படி இருந்த ரோடாக இருந்தாலும், இப்படி இருந்த ரோடாக, எப்படி இருந்த ரோடாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி வண்டி செங்குத்தாக இருச்சுங்க. வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க, இன்றைக்கி வந்து பார்த்து ஒரு மீட்டரான ஒரு காட்டுத்தனமாட்டேன், காண்டா மிருகம் மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு மஹேந்திரா ஜீப் ஃபைவ் ஃபிஃப்டி. வண்டியோட ஓவர்லுக்கு பாருங்கள், அந்த ஜீப்போட இதே இதுதாங்க, மஹேந்திரா. அந்த வண்டியில் ஜீப்புக்குன்னு ஒரு தனி கம்பீரம் இருக்கும் பாருங்க, அந்த கம்பீரம் பத்தாது கிடையாது. டயரு பாருங்க, ஒவ்வொன்றும் எவ்வளோ பெரிய சைஸ் டயரு, வண்டியோட சேஸு எல்லாமே நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே வண்டி இருந்துச்சு. இந்த வண்டியை ஓட்டும் போது அவ்வளோ ஒரு ஃபீலுங்க. வண்டி வந்து ஃபோர் வீல் டிரைவ் இருக்குது, டூ வீல் டிரைவ் இருக்குது, உள்ள அப்படியே கீர் நாப் காமிச்சிருங்க. ஒரிஜினாலிட்டி கிடையாத வண்டிங்க, பக்காவாக. அது TN 43 ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன். ஊட்டியில் வண்டி என்ன கண்டிஷனில் வச்சுருப்பாங்க தெரியுங்கள, அந்த மாதிரி கண்டிஷனில் செமையான ஒரு கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. பாடி நீட்டாக இருக்குது, சீட்டு கவர் எக்ஸ்ட்ரா நீட்டாக போட்டு வச்சுக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஓப்பன் பண்ணுறோம் கூட ஓப்பன் பண்ணுற மாதிரி செட்டிங் தான், வேண்டான்னா நம்ம டோட்டலாக ஓப்பன் பண்ணி மறைச்சி வச்சுக்கலாம். வண்டியோட டிக்கி பாருங்கள், இப்போல்லாம் டஸ்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் ஓட்டின ஆஃப் ரோட்டில் தான் ஆச்சு. அதெல்லாம் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி மட்டும் இல்லைங்க, ஸ்டெப்னி நாங்கள் கேட்டிருக்கோம், ஸ்டெப்னி கிடைக்கல. ஒருவேளை ஸ்டெப்னி கிடச்சா கூட வண்டி மாட்டி கொடுத்தலாம், மாட்டி கொடுத்தலாம், இல்லை நீங்களே கூட வாங்கிக்கிங்க. TN 43 17 15 வண்டி நம்பருங்க. வண்டியோட ஒவ்வொரு டயரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரோடாக இருந்தால் காடு மூட செங்குத்தாக ஏறுறதுங்க. நாங்கள் எல்லாமே ஓட்டி பார்த்துருக்கோம், வீட்டில் காமிச்சிருக்கோம், எல்லாமே பார்த்துக்குங்க. வண்டி அவ்வளோ ஒரு, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பை பற்றி ஏகப்பட்ட பேருக்கு முழுசாக தெரியாதுங்க. பழைய ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே ஜீப்புனா என்ன, இந்த ஜீப்பு இந்த வண்டியை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த ஜீப்பு அந்த ஜீப்பு ரெண்டு ஜீப்பு ரெண்டுமே எடுத்து ரோட்டில் ஓட்டிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கண்ணு காரை பார்க்குறது இந்த ஜீப்பை தான் பார்த்தாங்க. ஜீப்பு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இந்த வண்டியோட மார்க்கெட் வந்து எல்லாத்துக்குமே காமனாக தெரியாது, என்னடா ஓல்டு மாடல் 90 வண்டிக்கு வச்சு இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு. அந்த ஜீப் வச்சு இதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கேன். அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் இருக்குது, அவங்க ஆஃப் ரோடு அவெஞ்சர் அதுன்னு பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்துட்டு இருந்தது மஹேந்திரா ஜீப் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் நல்லா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 1990 மாடல், ஓனர் 5 ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி இப்போ தான் லாஸ்ட் ஓனர் ஆகிருக்காங்க, வேலூர் டியூவலாக இருக்குதுங்க. அதேமாரி வண்டி வந்து ஃபோர் வீல் டிரைவ், நாலு வீலி டிரைவ் ஆகும், டூ வீலி டிரைவ் பண்ணலாம், ஃபோர் வீல் கீஸ் பாக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜின் பக்கா. அதேமாதிரி இன்ஜின் என்ன இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிஐனா தெரியும், போட்டோன்னே ஒரு ஷெல்ஃப் டக், அவ்வளோதான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ். நாலாவது கீரை ஓட்டு விட்டிங்கனாலும் அது பாட்டுக்கு போகும், ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு, தேர்ட் கீரு, ஃபோர்த் கீரு, எந்த கீரை இருந்தாலும் டிஐ போது அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அசால்ட்டாக எழுத்து தொழில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வண்டியில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. திருப்பூர் சிட்டிக்குள்ளே நாங்கள் பார்த்துருக்கோம் காங்கிரீட் வண்டி, அதுக்கு பேர் இன்னொரு வண்டி, ரெண்டு கண்டெய்னரை பின்னாடி மாட்டி டிஐயில் எழுத்துகிட்டு போவாங்க. அது அவ்வளோ வெயிட் இருந்தாலும் சாதாரணமாக அது எழுத்துகிட்டு போவாங்க, அதுதான் வந்து டிஐ இன்ஜின். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மஹேந்திராவோட டிஐ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஊட்டி சைடு வந்து 4 லட்சம் விற்கிது, 5 லட்சம் விற்கிது. அர்ஷா கார்ஸ்னால ப்ரைஸ் கம்மி தான், 4 லட்சம் கேட்க போகிறதில்ல, 3.5 லட்சம் கேட்க போகிறதில்ல, 3 லட்சம் கேட்க போகிறதில்ல, ஏன் 2.5 லட்சம் கூட கிடையாதுங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு நல்லா யோசிச்சு பார்த்துங்க, டிஐ ஃபோர் வீல் டிரைவ் வண்டி 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம திருப்பூர் ஸ்ரீ அர்ஷா காசு மட்டும் தாங்க கிடைக்கும். நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பார்த்துங்க, கடைசியாக நம்ம அர்ஷா காசுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தேனி, கம்பம், போடி, ஊட்டி, கொடைக்கானல் இந்த ஏரியாவில் வந்து ஏகப்பட்ட இடத்தை எடுத்துருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு தார் அது நம்ம அர்ஷா காசில் வந்து பார்.